ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் விலாக் தான். ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இந்தியன் க்ராசரிஸ் வாங்குறதுக்காக இந்தியன் க்ராசரி ஸ்டோர் போயிருந்தோம். ஸோ அதையும் இந்த விலாகில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே வந்து என்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீரை பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல். ஸ்ரீனிதாக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டேட்ஸும் கேரட்டும் வச்சுருக்கேன். அவள் வந்து எனக்கு இன்றைக்கி கீரை சாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா, சரி அதனால் மத்தியானம் வீட்டுக்கு வந்த ஒன்று கொடுத்துக்கலான்ட்டு ஸ்கூலுக்கு வந்து தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கும் பேக் பண்ணிவிட்டேன். நம்ம வ்ளாக் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நாங்கள் வந்து மலேசியாவில் இருந்தோம் இது வரைக்கும் 8 இயர்ஸ். அங்கேருந்து இப்போ பெல்ஃபாஸ்ட் யூகேக்கு வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்கோம். இப்போ ஷிஃப்ட் ஆகி 2 மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மலேசியா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், ட்ராவல் வாக்ஸ், ஃபுட் வ்ளாக்ஸ்லாம் மலேசியாவிலேருந்து இருந்திருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து இருக்க போது. நம்ம இங்கே வந்து 2 மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ நான் இப்போ தான் வந்து இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்ருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம இருந்தது பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் கிளைமேட்டாக. ஸோ நல்லா ஹாட்டாக சூப்பராக இருக்கும் நமக்கு. மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா எல்லாமே அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறையா வந்து புது விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒரு ஒரு வ்ளாக்லேயும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நைட்டு 7:30 வந்து சிட்டி சென்டருக்கு வந்திருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், ஆளே எவ்வளோ கம்மியாக இருக்காங்க பாருங்கள். எல்லோரும் என்னென்னா ஒரு 7:00 மேலே வந்தோன்னா ஆள் நடமாட்டமே சுத்தமாக இருக்க மாட்டேங்க. இன்றைக்காவது கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நான் போனப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து சிட்டி சென்டரில் இருக்க முக்கியமான ஒரு இடம். ஆனால் ஒரு நைட்டு 7:30 எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி தாங்க இங்கே இருக்குது. இந்த வ்ளாக் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ் ஆகிடுச்சு. நான் லாஸ்ட் வீக் வீடியோ போடாதனால இதை வந்து போட முடியல. ஸோ எனக்கு போனப்போ ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது, ஒரு பிஸியான சிட்டி சென்டர் வந்து 7:30 இந்த மாதிரி இருக்கே, அதுவும் ஒரு ஃப்ரைடே நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்தது. டின்னர் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ட்டியான்னு சொல்லிட்டு இங்கே விக்டோரியா ஸ்கொயர் சிட்டி சென்டர்லேயே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், அதுக்கு வந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேக்கட் புரிட்டோவும் நேச்சோஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது நைட் டைம் வந்தனால, அதுவும் க்ளோசிங் டைம்ங்க, இங்கே 8 மணிலாம் இங்கே க்ளோசிங் டைம். ஸோ க்ளோசிங் டைமில் வந்தனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஓரளவு டேஸ்ட் ஓகேவாக இருந்தது, பட் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருந்தது. நைட்டு 7:00, 7:30 அப்புறம் எங்கே போனாலும் எல்லாமே க்ளோஸ்டு, யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ரோட்லேயும் சரி, கடையெல்லாம் வந்து மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏதாவது டெஸ்கோ அந்த மாதிரி சில ஷாப்ஸ் மட்டும்தான் 10:00 வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. மித்த எல்லாம் பார்த்திங்கன்னா 6:00, 7:00 எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம மலேசியாவில் இருக்கிறப்ப உங்களுக்கே தெரியும், நைட்டு ஃபுல்லாக ஜே ஜேன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டு 10 மணி, 11 மணிக்கு போனால் கூட ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பனிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்து இங்கே வந்து இதை பார்க்கும் போது தான் கொஞ்சம் மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஐயோ, நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு இல்லை ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 6-7 மணிக்கு மேலே மெதுவாக வெளியில் போகலாம் அப்படின்னு நினச்சி போனோன்னா ஒன்றுமே இருக்காது, எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். சும்மா அப்படியே வந்து வெறும் எம்டி ஸ்ட்ரீட்டை தான் நம்ம பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்குது. இதுதாங்க பயங்கர கடியான விஷயமா இருக்குது. இங்கே பெல்ஃபாஸ்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்தியன் க்ராசரிஸ் எல்லாமே வந்து கிடைக்குது. வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 1 or 2 days தான் வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்தந்த டேஸில் வரும்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க. ஸோ நம்ம அந்த நாள் போய் வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான இந்தியன் வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம ஊர்லேருந்து வர்றது இருக்கும் இல்லையா, புடலங்காய், சுரக்காய், வெண்டைக்காய், கீரைகள், அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீக்லி 1 or 2 days தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்பைசி வேர்ல்டு, மிஸ்டர் ஸ்பைஸ், மை ஸ்பைஸ்ன்னு சொல்லிட்டு 2-3 கடை இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே மட்டும்தான் இந்தியன் வெஜிடபிள்ஸ் வந்து வரும். ஸோ அந்த வெனஸ்டே ஈவினிங் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம். அதுவே நீங்கள் தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே அந்த கடைக்கு போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. க்ராசரிஸ் எல்லாம் இருக்கும், பட் வெஜிடபிள்ஸ், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி ஐட்டங்கள், இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி இங்கே வந்து எழுவான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டோர் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து வரும். ஸோ சாட்டர்டே போனீங்கன்னா அந்த கடையில் வாங்கிக்கலாம். ஸோ அவங்க எல்லா கடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா அதில் அப்டேட் போடுறாங்க, இன்றைக்கி வந்து இந்த காயெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்டேட் போடுவாங்க. அதில் போட்ட உடனே நம்ம போய் அன்னைக்கு போய் வாங்க. அடுத்த நாள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, மிச்சம் மீதி கிடக்கிற கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்தியன் வெஜிடபிள்ஸ் தான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த கேரட், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்கோ, லிடில், சயின்ஸ்பெரி, மார்க் அண்ட் ஸ்பென்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போனீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம்.
நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த இந்தியன் வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் போய் வாங்க முடியும். அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இங்கே வந்து இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு மலேசியா தெரியும், ஆல்மோஸ்ட் லைக் இந்தியா மாதிரி தான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்ச நேரம் போயிட்டு நாங்கள் வீக்கெண்ட்லாம் வாங்கி வைக்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஒரு வெனஸ்டே வீட்டு பக்கத்தில் இருக்கிற அதில் போனாலே தமிழ் கடையே நிறையா இருக்கும். அங்கே லோக்கல்லேருந்து வர வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ எனி டைம் நமக்கு வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அங்கே பிளான் பண்ணிலாம் வாங்க மாட்டோம். அன்றைக்கி போயிட்டு என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ வாங்கிட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணி வாங்கி வச்சே ஆகணும், இல்லைன்னா நமக்கு அந்த வீக்கு வந்து வெஜிடபிள் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். நான் எதையோ ஷாப்புக்குள்ளே காமிச்சிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தோணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மை ஸ்பைஸ் ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் இந்த கடையோட பேர். நான் எதுக்கு அப்படியே காமிச்சிட்ருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே இந்தந்த பொருட்கள்லாம் இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் அப்படியே காமிச்சிட்ருக்கிறேன். இன்னும் நாங்கள் ஃபுல்லாக செட்டில் ஆகலை. ஸோ ஒன்று ஒன்றா 2 மந்த்ஸ் கழித்து நான் ஒரு மந்த்லி க்ராசரிஸ் மொத்தமாக வாங்கிட்டு, ஸோ நம்ம இந்தியன் க்ராசரிஸ் இவ்வளோ வாங்கினா இவ்வளோ ஆகுது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு இதில் வந்து இன்னொரு வ்ளாகில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு அப்பப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். எல்லாமே வந்து மோஸ்ட்லி கிடைக்குதுங்க. அந்த மோர், மிளகா, வத்தல், வடகம் எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி அந்த நான் முன்னாடி காமிச்சிருப்பேன் அன்னாரி சர்பத், அந்த மாதிரி ஐட்டங்கள், சக்தி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குது. கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. ஆனால் பில்ஸ்பெரி வந்து நல்லா கிடைக்குது. பட் எனக்கு கோதுமை மாவு வந்து பில்ஸ்பெரி அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, கொஞ்சம் வந்து ரஃப்பாக வர்ற மாதிரி தான் இருக்குது, சாஃப்டாக இல்லை சப்பாத்தி. நீங்கள் வேறு யாராவது இங்கே இருக்கிறவங்க வந்து வேறு ஏதாவது பிராண்ட் இல்லைனா வேறு ஏதாவது எங்கேயாவது வந்து கோதுமை மாவு நல்லாயிருக்குன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்டில். நல்லெண்ணெயும் பார்த்தீங்கன்னா இதயம் நல்லெண்ணெய் வந்து கிடைக்குது. கடலெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ரா கடலெண்ணெய் வந்து கிடைக்குது. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நம்ம டெஸ்கோலேயே வாங்கிக்கலாம். டாடா சால்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 1.4 பவுண்ட்ஸ் வந்து 49 பவுண்ட்ஸ் வருது, அதாவது 150 ரூபா வருது 1 கிலோ டாடா சால்ட். இந்தியாவில் எனக்கு எவ்வளோன்னு தெரியல, பட் இங்கே 1 கிலோ சால்ட் வந்து 150 ரூபா வந்து வருது. அதே மாதிரி இதயம் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 9 பவுண்ட் வருது. 9 பவுண்ட்னா உங்களுக்கு 900 ரூபா வந்து வருது. இங்கே வந்து காஃபி பவுடர் எனக்கு மெயினாக வந்து நல்லா கிடைக்க மாட்டேங்குதுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நரசூஸ் தான் வாங்குவேன். நரசூஸ் இன்ஸ்டன்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே மலேசியாவில் வந்து அதுதான் வாங்குவேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி மட்டும்தான் கிடைக்குது நம்ம இந்தியாவிலேருந்து வர்றது. மற்றபடி இங்கே லோக்கலில் இருக்கிறது அந்த நெஸ்கிஃபி அதெல்லாம் இருக்குது. பட் எனக்கு அந்த நரசூஸ் இன்ஸ்டன்ட் காஃபி வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அது இங்கே வந்து கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து பயங்கர காஃபி பர்சன். எப்போயுமே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு காஃபி இல்லைனா வந்து வண்டி ஓடாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நமக்கு பிடிச்ச காஃபி இங்கே கிடைக்கலங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தான் நினச்சிட்ருக்கேன் கொரியர் அனுப்பும் போது நமக்கு மட்டுமாவது அந்த நரசஸ் இன்ஸ்டன்ட் காஃபி வந்து அனுப்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா முழு தேங்காவும் நமக்கு கிடைக்குது, இல்லைன்னா கிரேட்டட் கோகோனட், ஸ்லைஸ்டு கோகோனட் அந்த மாதிரி வந்து கிடைக்குது. முழு தேங்காய் வாங்கி நான் உடச்சி ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தேங்க. பட் அதில் வந்து கொப்பரை தேங்காய் ஸ்மெல் வர்ற மாதிரியே எனக்கு தோணுது. அதனால் பேசாமல் இப்போல்லாம் ஃப்ரோசன் அந்த கிரேட்டட் கோகோனட்டே வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது. ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு ஓம பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது, அப்புறம் நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் பேக்டு ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்கல. இதெல்லாம் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நமக்கு வந்து இப்போ கொரியர் ஊர்லேருந்து வந்தனால அப்போ ஊர்லேருந்து அனுப்பி வச்ச ஸ்நாக்ஸே வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் நான் எதையும் வந்து வாங்கலை, ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து இங்கே வாங்கலை. எனக்கு பார்க்குறப்பவுமே அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை. நம்ம சில ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தோன்னா வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா, இதை பார்க்கும்போதே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தோணுது. ஸோ அதனால் வந்து நான் வாங்கலை. தெரியல இனிமேல் நம்ம கையில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் காலியானதுக்கப்புறம் இல்லை எனக்கு வந்து இந்தியன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோன்றப்போ தான் வாங்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கவுண்டரும் இருக்குது. ஸோ நமக்கு மீட் எல்லாமே வந்து கிடைக்குது, சிக்கன், கோட் அந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரோசன் ஃபிஷ் வந்து கிடைக்குது, பாம்ஃப்ரெட் அந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபிஷ்ஷும் வந்து கிடைக்குது. பட் நாங்கள் இது வரைக்கும் ஃப்ரோசன் வந்து ட்ரை பண்ணல, எப்படி இருக்கும்னு தெரியல. நல்ல இன்னும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணலை. அதே மாதிரி ஊர்கால பார்த்தீங்கன்னா ப்ரியா அந்த பிராண்டோட ஊர்கா வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அப்புறம் 777 வந்து இருக்குது. அந்த மாதிரி வந்து சில ஐட்டங்களில் சில தெரிஞ்ச பிராண்ட் இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத பிராண்டு தான் வந்து ஏதோ இருக்குது. எங்கேருந்து வருதுன்னோ அதில் வந்து போட்டிருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது.
நான் வந்து ரெண்டு மூணு இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். எது வந்து நல்லா இருக்குது, ஃபைனலாக நான் எதில் வந்து செட்டில் ஆகிறேன் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இட்லி அரிசி, சாப்பாடு அரிசிலாம் எந்தெந்த பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், எது வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து நான் எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே நான் அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். உளுந்த வடை, ஆப்பம், அது எல்லாமே வந்து ஃப்ரோசன் இதில் வந்து வச்சுருக்காங்க. அப்படியே வாங்கி நம்ம சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி. நான் வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி நம்ம இந்த பராத்தாலாம் வந்து ஃப்ரோசன் இதில் வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கி அப்படியே ரெடிமேடாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வடை, ஆப்பம் அதெல்லாம் கூட வந்து வந்து வச்சுருக்காங்க. ஈவன் மார்க் அண்ட் ஸ்பென்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ரோட்டி, சிக்கன் டிக்கா மசாலா அதெல்லாம் கூட அப்படியே வந்து ஃப்ரோசன் ஐட்டமாக வச்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணல நாங்கள். எந்த ஐட்டம் ஏதாவது நல்லா இருக்குமா, ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸே வந்து கிடைக்குது. அதுவும் இங்கே வந்து சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசிலாம் பார்த்திங்கன்னா 10 kg பேக்காக தான் மோஸ்ட்லி வந்து கிடைக்கிது. ஈவன் கோதுமை மாவு கூட 10 kg தான் கிடைக்கிது. நம்ம வந்து மெயினாக சாப்பிட்றது இட்லி தோசை தான். சப்பாத்தியும் இல்லை பூரிலாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதனால் அந்த 10 kg பேக்காக தான் வாங்கி வைக்க வேண்டியது இருக்குது, வேறு இதுவே ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பூஜை ஐட்டமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி குக்கர், கடாய் அந்த மாதிரி ஐட்டங்களும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. பத்திக்குச்சி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா விபூதி, குங்குமம் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. முக்கியமாக இன்னைக்கு இந்த ஐட்டம் வந்து தேடிட்டு இருந்தேன் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த நம்ம மசாலா சாய்க்கு போடுற அந்த மசாலா இருக்கும் இல்லையா, அது வந்து இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். கடைசியாக கடைக்காரங்களை கூப்பிட்டு அவங்க தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க. இப்போ வந்து கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. சண்டே நாளே நான்வெஜ் தானே ஸ்பெஷல், ஸோ சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே அல்பராக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்து சிக்கன் ரொம்ப நல்லா இருக்குது. டர்க்கிஷ் ஷாப் இது வந்து. இங்கே வந்து ஒரு ஹோல் பேர்டாக தான் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பேர்டுன்னு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிலோலேருந்து 1.5 kg வரைக்கும் வந்து வருது. ஒரு கிலோ சிக்கன் வந்து 2 pounds 2.5 pounds வருது, அது 220-220 rupees அந்த மாதிரி வந்து வருது ஒரு கிலோ சிக்கன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த கடையில். அதே மாதிரி ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா வந்து லீ ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் வந்து இருக்குது. அங்கே வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கு. அங்கேயே வந்து நமக்கு கிராப் எல்லாம் கூட கிடைக்குது. அதே மாதிரி இங்கே ஃப்ரெஷ் மார்க்கெட் வந்து, லோக்கல் ஃப்ரெஷ் மார்க்கெட் வந்து சென்ட் ஜான்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 days மட்டும் மார்னிங் மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த வீக் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து அங்கே வாங்கியிருந்தோம். இன்னொரு நாள் நம்ம அந்த மார்க்கெட் போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இது வந்து அந்த சீ பாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபிஷ் தான் வந்து வந்து வாங்கியிருந்தோம். எனக்கு கொஞ்சம் சரியாக க்ளீன் பண்ணாத மாதிரி இருந்தது. அவங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுக்க சொன்னோம், பட் அவங்க சரியாக க்ளீன் பண்ணாத மாதிரி இருந்தது. அதுக்கு முத வாரம் பார்த்திங்கன்னா லீ ஃபுட்ஸ் அந்த சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கினோம். அவங்க நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மட்டன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மட்டன் வந்து அங்கே சென்ட் ஜான்ஸ் மார்க்கெட்டில் வாங்கினது தான். 1 week பிஃபோர் ஆர்டர் பண்ணால் அடுத்த வீக் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். 1/2 kg போன்லெஸ் மட்டன் 10 pounds வந்து வருது, 1000 rupees வருது 1/2 kg போன்லெஸ் மட்டன். வேறு எங்கேயாவது மட்டன் நல்லா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராவது சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இங்கே வந்து கடைக்கெல்லாம் எல்லாமே நடந்து போய் வாங்கிட்டு வர்றதுனால தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராலி மாதிரியும் வாங்கியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. ஆக்சுவலாக மலேசியா, சிங்கப்பூரில் இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அங்கே ஏன்னா எல்லாமே நடந்து போய் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கனால இந்த ட்ராலி எல்லாமே அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்கள் இங்கே வந்து ஒன்று வாங்கிட்டோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நம்ம இந்த பெல்ஃபாஸ்ட்டை பற்றி, யூகே பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இங்கே எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.